ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மில்க் ரவா ஜாமுன் தாங்க இன்றைக்கான ரெசிபி. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா? டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒரு கப் ரவை, ஒரு கப் சுகர், அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பேன் சூடாயிடுச்சு பாருங்கள். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுடலாம். ஒரு கப் ரவை போட்டிருக்கேங்க. நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம் நெய்யில். ஸோ ரவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கட்டி வராமல் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து ரோஸ் பண்ணி நம்ம இந்த பால்ஸ் பண்ணும்போது டேஸ்டியாக இருக்கும். ஸோ குலாப் ஜாமுன், ரசமலாய், ரசகுல்லா அந்த டேஸ்ட்டில் வந்து இது சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக பால் எடுத்து சூடு பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து கொஞ்சமாக பால் ஊற்ற போகிறோம். ஸோ வந்து ரவை வந்து கட்டி இல்லாமல், லம்ஸ் இல்லாமல் நம்ம கிளறி விட போகிறோம். பால் ஊற்றி கிளறும் போது கட்டி இல்லாமல் கிளறிடுங்க. நல்லா கிளறி விட்டுடலாம். ஸோ நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும். பேலன்ஸ் இருக்கிற பாலையும் ஊற்றிடலாங்க. ஸோ மூணே இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ரெசிபி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பால்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கையில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கலாம். ஸோ ரவா வந்து ஒட்டாமல் வரும் பாருங்கள். பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு, ரவா பால்ஸ். மில்க் சிரப் பண்ண போகிறோம். பேலன்ஸ் இருக்கிற மில்க் வந்து நம்ம சூடு பண்ண போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப்பில் வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்பூன் பால் சூடு பண்ணதை எடுத்து நம்ம இதில் ஊற்றி நல்லா கிளறிடலாம். கட்டி வராமல் நம்ம கிளறிடலாம். ஸோ இது வந்து அந்த பாலை வந்து நல்லா கட்டி ஆக்கிடும். ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள். பால் சூடாயிடுச்சுங்க. நம்ம ஒரு கப் சுகர் எடுத்துருக்கு இல்லைங்களா, அது போட்டுடலாம். கூடவே அந்த கார்ன்ஃப்ளோர் மாவு கலந்து வச்சது ஊற்றிடலாம். ஸோ டேஸ்டியான சிரப் ரெடியாக போகுது. ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து நான் கொஞ்சமாக சுகர் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில். வெண்ணிலா சிரப் இருந்தால் அதுவும் ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும். இனிப்பு கூடுதல் வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே கன்சிஸ்டன்சியில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர் சேஞ்சஸ் ஆகுது. பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த சிரப் ரெடி ஆகுது. நல்லா கிளறிடணும், அப்போ தான் வந்து லம்ஸ் வராமல் இருக்கும், கட்டி வராமல் இருக்கும். ஸோ கைவிடாமல் கிளறிடுங்க. ஸோ டிஃப்ரெண்டான இந்த ஜாமுன் ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரவா பால்ஸ் போட்டுடலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம். இது வந்து ஃபுல் செட் ஆகணும். ஸோ 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க. இது சூடோடு சர்வ் பண்ணுறத விட கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 2 டேஸ் வெளியே வச்சிடலாம். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம வெளியே வைக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ மில்க் சிரப்போட இந்த ரவா பால்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா சுகர், பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர், டேஸ்ட் பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பாதாம் அண்ட் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூடாகணுன்னா அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஜாமுன் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதை நான் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான ஜாமுன், ரவா ஜாமுன் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும்போது குல்ஃபி டேஸ்ட் வருது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஸ்வீட்டில் டிஃப்ரெண்ட்டான ஒரு மில்க் ரவா ஜாமுன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.